ஆன்மீகத்தில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி செபிப்போமா. எல்லோரும் நம்முடைய இரண்டு கரங்களையும் நம்முடைய இதயத்தின் மேல் வைத்து இரண்டு கரங்களையும் என் இஸ்ரேலின் தேவனே, என் தேவனே, என் வல்லமையானது இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை நினைப்பவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் முழுவதும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. வல்லமையின் தேவனே, திருக்கரம் என்னை தாங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எதற்கு யார் முன்னிலையிலும் நாங்கள் அவமானப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாய்மடியில் தவழுகின்ற ஒரு குழந்தையை போல நாங்கள் உங்களுடைய வல்லமையான அந்த ஆலயத்தில் நற்கருணையானுடைய பிரசன்னத்தில் நாங்கள் தானியலை போல ஜெபிக்க, அண்ணாவை போல அழுது நான் காத்து கொண்டிருக்க, மதலன் மரியாவை போல அழுது ஜெபிக்க, அன்னை மரியாவை போல ஆண்டவரோடு தாழ்த்தி கொள்ள வல்லமையை தந்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் இறங்கி வருகிறார். வல்லமையான தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலிருந்து தூய ஆவியானவரை ஒழிந்து இன்னும் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சபகம் எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறீரோ, அதுபோல ஆத்தும தேவனே, உம்மையே நோக்கி ஆர்முடன் கதறுகின்ற ஜெபிக்கிற உள்ளமும் உடலுமும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமாய் உம்மை போற்ற வல்லமையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிப்போமா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை விரித்து, கரங்களை ஆண்டவர் பக்கமாக உயர்த்தி செபிப்போமா. இஸ்ரவேலின் ராஜாவே, அப்பா இயேசுவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கிறே. இயேசுவே, நன்றி நன்றி நாதா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக ஆண்டவர் பாருங்க, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து கைகளை உயர்த்தி நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் ஆண்டவர். நன்றி நன்றி நாதா, பார்த்து நன்றி சொல்லுங்க. அளவில்லா அன்பிற்காக என்னை நான் செலுத்திடுவேன் ஆண்டவருக்காக, ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் இயேசுவே, ஆண்டவர் பார்த்து இயேசுவே, ஆண்டவர் பார்த்து அப்பா இயேசுவே,
நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா ஆண்டவர் பார்த்து அளவில்லா அன்பிற்காக எல்லா நன்மைகளையும் நினைத்து பாருங்க நன்றி நன்றி நாதா நல்ல ஒரு மாலை பொழுதை கொடுத்திருக்கிறார் அளவில்லா அன்பிற்காக நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் நன்றி நன்றி நாதா இயேசுக்கு நன்றி சொல்லுங்க அளவில்லா அன்பிற்காக ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி நாதா எல்லாரும் வாய் திறந்து சொல்வோமா நன்றி இயேசுவே சொல்வோம் அளவில்லா அன்பிற்காக எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி நாதா நன்றி ஆண்டவரே அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர் நன்றி நன்றி நாதா ஆண்டவர் தம காலத்தை கொடுத்திருக்கிறார் அளவில்லா அன்பிற்காக நோய் நொடிகள் எல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கிறது நன்றி நன்றி நாதா ஆண்டவர் நம் அருகாமையில் அமர்ந்திருக்கிறார் அளவில்லா அன்பிற்காக கோட்டையாக கேடயமாக இருக்கிறார் நன்றி நன்றி நாதா ஆண்டவர் பார்த்து இரு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா அளவில்லா அன்பிற்காக எல்லோரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி நாதா நற்கரணை ஆண்டவரே அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே நன்றி நன்றி நாதா சோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அளவில்லா அன்பிற்காக நம்பிக்கையோடு இருக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நாதா இயேசுவே அளவில்லா அன்பிற்காக நன்றி தேவனே அப்பா நன்றி நன்றி நாதா இயேசு ஆண்டவரே அப்பா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் நம்மை எதிர்க்கிறவர் யாராக இருந்தாலும் தள்ளினவர் மத்தியிலும் நம்மை தள்ளினவர் யாராக இருந்தாலும் பந்தியாயத்தப்படுத்தி ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற திருவிருந்தை கொடுக்கிறார் அன்பாக கணம் பண்ணினே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கா தெரியுமா நம்ம கேட்கிறோம் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிறோம் எவ்வளவு நன்றி பாருங்க அவ எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறா பாருங்க நன்றி சொல்லியிருக்கிறோமா பாவங்களை அறிக்கழுகிறோம் நல்லது அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற தேவன் நம் தேவன் நன்றி ஆண்டவரே சொல்லுங்க நன்றி சொல்லிப்பார் மகிழ்ச்சியோடு இருப்பாய் ஆண்டவர் நம்மை சொல்கிறார் உன் அருள் தாரும் ஐயா வழி நடத்துகிற இயேசு ராஜனே என் கண்ணீரை துடைக்கிற காலம் எல்லாம் காக்குற என் தேவனா எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவாயிரே என்னை பார்த்து கொள்பவரே என் அரணாக எபினேசரே எனக்கு உதவுபவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் வலது கரங்களை உயர்த்தி வலது கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் நல்லா வாயை திறந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் வேணுமோ அவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வல்லவர் இயேசுவே பரிசுத்தர் இயேசுவே நல்லவர் ஹalleluya ஹalleluya ஜோரா கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த நல்ல கை தட்டுங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நன்றி ஆண்டவரே இன்னும் ஜோரா நல்ல கையை தட்டு வலிச்சாலும் கை தட்டுங்க நல்ல கை தட்டு நல்லா எலும்பு வலிக்கணும் நல்லா கை வலிக்கணும் ஹalleluya இயேசுவே ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya சில வார்த்தைகள் சொல்லணும் அதற்காக விவிலியம் வைத்திருக்கிறீர்களா விவிலியம் விவிலியம் வைத்திருக்கிறீர்களா என்னம்மா சிரிக்கிறீங்க வந்த உடனே எல்லாம் பல்ல காட்டுறீங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya 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 பிரியமான சகோதர சகோதரிகளே 8 மணியோ அல்லது முன்பாகவோ அதுவரை உங்களிடம் ஒரே ஒரு தலைப்பிலே சிந்திக்கப் போகிறேன் உங்களோடு நான் பேசுறது புரியல அப்படின்னா கை தூக்கிடுங்க ஏன்னா நான் நார்மலாகவே கத்துவேன் திடீர்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் திடீர்னு அப்படியே ஒரு மேலே போயிடுவேன் அதனால் வாய்ஸ் புரியல வார்த்தைகள் புரியல அப்படின்னா
உயர்த்துங்கள் கையை. ஓகேங்களா? உங்களுக்கு புரிய வேண்டும். என்ன வேண்டும்? உங்களுக்கு புரிய வேண்டும். புரிந்தால்தான் தியானிக்க முடியும். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இடையில இடையில நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன். யாருனா சொல்லலனா பக்கத்துல வந்து நீ சொல்ற வரை நிப்பேன். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கைய தூக்கல அப்படின்னா பக்கத்துல வந்து நீ கைய தூக்குற வரை நிப்பேன். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். ஆளு கம்மியா தான் இருக்கிறீங்க, யாராவது கைய தூக்கல எனக்கு தெரிஞ்சிடும், அதனால பக்கத்துல வந்து நிப்பேன். ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. யார் யாரோ கைய தூக்கி அப்படி அப்படியே பேசுவோம். யார் யார கைய தூக்கி, நீ அப்படி, நீ இப்படிடா, அப்படி கைய தூக்குவோம் பாரு. அதுக்கு மட்டும் நல்ல கைய தூக்குவோம். ஆண்டவருக்கா கைய தூக்க மாட்டோம், வெக்கப்படுவோம். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். பாரு பக்கத்துல போறேன், பாதி பேர் கைய தூக்கல. ப்ரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எசாயா இறை வாக்கினர், எசாயா இறை வாக்கினர் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை யாரா சொல்ல முடியுமா, படிக்க முடியுமா? எசாயா 15:15 பாருங்க, நல்ல ஞாபகத்துக்கு வச்சிடலாம். பிரியமான தவக்காலத்தில் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. தவக்காலத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லணும், அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் ஃபாதர். அதை உங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு நேரத்திலும் நீ இல்லத்தில் நுழைகிற போதும், அல்லது கஷ்டமாக இருக்கிற போதும், அல்லது வேதனையில் இருக்கிற போதும், குழப்பத்தில் இருக்கிற போதும், வாழ்க்கை போதும் அப்படி என்ற விரக்தியில் இருக்கிற போதும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாசிங்க, எசாயா 15:15மா நீ வாசிக்கவா, நான் வாசிக்கவா? 15 அதிகாரம் 15 இறை வார்த்தை. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை துன்புறுத்துவோரை, மறுபடியும் அந்த வார்த்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. எனக்கு உதவி ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும், எனக்கு உதவி அருளும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட. சிஸ்டர்ஸ் கைய தூக்க மாட்டீங்க பாத்துங்க, அது பாரு. பிரைஸ் லார்ட், ஹalleluya, ஹalleluya. சிஸ்டர்ஸ் உட்காந்துங்களா, எங்கள் அக்காங்க, நான் அக்கான்னு தான் கூப்பிட்றோம், அதனால தான் உரிமையாக சொன்னேன். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். பிரியமானங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இறைமை இறை வாக்கினு சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுகிறீர், நினைவு கூறும், எனக்கு உதவியாக, எனக்கு உதவி செய்யும்ன்றார். ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீர் என்னை அறிவீர், அதனால எனக்கு என்னோடு என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? மாஸ்க் போட்டுக்கிட்டா யார் யார் சொல்கிறாங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, மாஸ்க் போட்டுக்கிட்டா யார் யார் சொல்லலைன்ட்டு எனக்கு தெரியும், அதனால் மாஸ்க் போட்டு நான் அமைதியாக உட்காந்துருக்காத. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். இந்த வார்த்தையை தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். இப்போ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், பாட்டு எடுத்து வச்சுக்கங்க. அந்த பாட்டு அப்பா கிட்ட சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ளே தெரியலப்பா, அந்த பாட்டு எடுத்து வச்சுங்க. நான் ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் நம்ம கையை தட்டி உற்சாகமாக நற்கரணி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். அந்த பாடல் முடிந்த பிறகு குணமளிக்கிற ஒரு வழிபாடு, கொஞ்சம் நேரத்தில் குணமளிக்கிற வழிபாடு சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்னென்ன கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள்,
முடியல எனக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்களோ அந்த குணமளிக்கிற வழிபாட்டிலே நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தைக்கு நுழைந்து செல்ல போகிறோம். மார்க்கினர் செய்தி 1:15 இறை வார்த்தை என்ன சொல்ல முடியுமா? மார்க்குமா, நான் வந்தால் விவிலியம் எடுத்து வர வேண்டும். அப்படி தானே, விவிலியம் எடுத்து வர மாட்டோமே. செல்ஃபோன் நேராக தந்துக்கிறீங்க? செல்போன்ல தேடுங்க. இப்போ செல்போன் தான் வச்சு இறை வார்த்தை. நான் சொல்லுங்கம்மா, Mark 1:15. நானே வாசிடுவா? காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இப்படி இறங்கிடுவா? இறங்கினா கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறி விட்டது, நெருங்கி வந்துச்சு, விண்ணரசு பக்கத்துல இருக்கிறது. மனம் மாறணும். நீ ஜெபமாலை போட்டுக்கின்னு கறி சாப்பிடாம அப்புறம் நோம்பு இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லா இருந்தாலும் மனம் மாறவில்லை என்றால், மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், போன வருடம் போலவும் இந்த வருடம் தவக்காலம் கடந்து போகிறது என்றால் வேஸ்ட். நீ நோம்பு இருக்கிறதும் வேஸ்ட்டு, நீ பாத யாத்திரை போனாலும் வேஸ்ட்டு, நீ பூசிக்கு வந்தாலும் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு. ப்ரைஸ் தி லார்ட். இதான் இன்னைக்கு தலைப்பே. நீங்கள் நான் உங்களோடு பயணிக்க போகிற தலைப்பு என்னவென்னா, காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நீங்களும் நானும் மனமாறவில்லை என்றால், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இருக்க முடியாது. நீ எத்தனை திருப்பலிலே எத்தனை ஆண்டவரிடம் பக்தியாக இருப்பதை போல நடித்து கொண்டிருந்தாலும் ஒரு புரோஜனம் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்னொன்று, நீதிமொழி புத்தகம் 28:13 இறை வார்த்தை, விவிலியம் எடுத்துட்டு வரலை அப்படின்னா நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. மடிமாக சொல்கிறேன், விவிலியும் நாம் எடுத்து வருவதற்கு தயங்குகிறோம் என்றால் நம்முடைய கால்கள் அழகானது இல்லை. இப்போ மட்டுமா அழகாவா இருக்குது ஃபாதர், எங்கள் காலை அழகாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களாம் செரு போட்டுருப்பீங்க, ஆனால் உங்கள் கால்கள் அழகான. பிரியமானவர்களே, இறை வார்த்தை சுமப்பதற்கு நீங்களும் நானும் தயங்குகிறோம் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறோம் என்று அர்த்தம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தையை சுமங்கள். படிக்கவில்லை என்றால் கூட இறை வார்த்தையை சுமந்து செல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். சொல்ல நான் சொன்னேன், நீதிமொழி புத்தகத்தில் 28:13 என வாசிக்க முடியுமா? 28:13 நீதிமொழி புத்தகத்தில் வரு. மைக்கேல் அடிக்கு பரம்பரை வந்து பாருவோம். நீதிமொழி புத்தகத்தில் 28:13, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பிரியமான, மனம் மாறுவது என்றால் என்ன? மீட்டு கவிச்சிய ஒதுக்குவது அல்ல, சாப்பாடை ஒருவேளை ஒதுக்குவது அல்ல, இதை ஒதுக்குறோம் அதை ஒதுக்கு அது கிடையாது. குற்றப்பழிகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இதை எந்த மனிதன் ஒதுக்குகிறானோ, எந்த மனிதர்கள் ஒதுக்குகிறார்களோ, யார் அதை செய்யாமல் இருக்கிறார்களோ, செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள்தான் ஆண்டவரின் இரக்கத்தை பெறுவார்கள். 28:13 வாசிக்கிறோம். நீ கறி சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டே கேட்டா போ, நீ இங்கிருந்து அச்சிர பார்க்கமோ, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கோ, இங்கிருந்து பக்கத்து வீடு பாத யாத்திரைக்கு போனா போ, போகட்டியா போ, நீ சாப்பிட்டாயிரு சாப்பிடாமலாயிரு, எது வேணா பண்ணு. ஆனால் அதை செய்து கொண்டே பாவத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்றால் இருப்பதற்கு தகுதி அற்றவர்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு இறை வார்த்தை, யோவேல் இறை வாக்கினர்
இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை. யோவேல் இறை வாக்கினர் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை. நான் வாசிக்குமா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். இதான் அர்த்தம். மூணு இறை வார்த்தை சொன்னேன். மூணு இறை வார்த்தை யாரா சொல்ல முடியுமா? மார்க் 1:15 என்ன சொல்லுது? மனமாறு. நீதிமொழி 28:13 என்ன சொல்லுது? குற்றப்பழிகள் நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு விடு, ஆண்டவர் இரக்கம் பெறுவாய். மூன்றாவது யோவேல் 2:13 என்ன சொல்லுது? உங்களுடைய உடைகளை கிழித்து கொண்டு வர வேண்டாம். பாதி பேர் பார்க்கணுமே அந்த இந்த தவ காலத்தில் யார் பெத்த பிள்ளையோ அப்படின்ற சோகமாக இருப்பாங்க. ஏமா அப்படி சோகமாக இருக்கிற? நான் தவ காலத்தில் இருக்கிறேன். அப்படியே நடப்போம். அப்படி அப்போலாம் பாஸ்டாக நடப்போம், அப்படி பொறுமையே நடக்கும். என்னம்மா தவ காலத்தில் இருக்கிறேன்? கொஞ்சம் சத்தமாக தான் பேசு. சத்தமாகலாம் பேசக்கூடாது. தவ கால இந்த நடிப்புலாம் ஆண்டு ரேசு கிறிஸ்து வேணான்றார். இந்த நடிப்புலாம் வேணாம். உன் இதயத்தை கிழிச்சிட்டு வா, இதயத்தை மாத்து, இதயத்திலிருந்து வெளியே வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார். நீ மேலே போட்டா சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஜிகினா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஜிகினா வேலைலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது இல்லை. மேலே அப்படியே மழிப்புறத்துல வேணாம், சும்மா வர நடிப்பதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள் அல்ல, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த மூன்று இறை வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்று இறை வார்த்தை ரொம்ப மனசில் வச்சுனா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு இறை வார்த்தை சொன்னேன், என்ன இறை வார்த்தை? அது எசையாவா இறைமையாவா? இறைமையா 15:15 சொல்கிறார், உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நீ என்னை அறிந்திருக்கிறீ ஆண்டவரே, என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். அந்த நான்கு வார்த்தையை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லாமா? என்ன ஆச்சு? என்னம்மா? ஓகே 1 2 3 ஸ்டார்ட். எல்லாருக்கும் ஆயில இந்த குத்த போற பாருப்பா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுக்கு அப்படியே சத்தமா. என்னுடைய சொந்த பந்தங்கள் நீங்கள் எல்லாம், என்னுடைய தாய்மார்கள் என் தந்தைமார்கள், அந்த உரிமையோடு தான் கேட்கறேன். சத்தமா நல்லா வாய் திறந்து, ஆண்டவர் உமக்கு எல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறுதும், அப்புறம் எனக்கு உதவி அருளும். ஸ்டார்ட். இன்னும் சினிமா பாட்டு சொல்லி பாரு, இன்னும் சினிமா பாட்டு சொல்லி பாரு, எல்லாம் அப்படியே பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே எல்லோரும் எழுந்து நிற்போம், எல்லோரும் எழுந்து நிற்போம். நல்ல கையை தட்டி உற்சாகமாக, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். பாடகுடு எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, முட்டி வலிச்சாலும் எழுந்து நில்லுங்க, ஆண்டவருக்காக எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை தட்டி பாப்போம், ஜோரா கையை தட்டி நல்லா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். பல்லமா எல்லாரும், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஆமே எந்த தீங்கும் தீண்டா. சம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஹல்லேலூயா எந்த தீங்கும் தீண்டா. மடிமாக மடிமாக எல்லோருமா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இயேசுவே எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே பார்த்து, நேசரின் ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் இந்த தவ காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மீது பல வேண்டும். நற்கருணை ஆண்டவரே, இனியும் காக்கிறவராக உலகில் இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். வல்லமையான இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிங்கள். ஆமே. நல்ல கை தட்டுவோம். ஆமே. நேசரின் ரத்தம் என் மேலே, ஆமே நெருங்காது சாத்தான். ஹல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே, ஆமே நெருங்காது சாத்தான். சலப
பலியானா பாவத்தை வென்று விட்டார் இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது அமே எந்த தீங்கும் வேண்டாமடிமாக எழுமாய் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் வேண்டாது இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவாரே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தெய்வம் பெரியவரே இந்த உலகிலே இருக்கும் அவனை விட ஆசீர்வதித்தல் கர்த்தரின் பாடுகளாக நாளும் வீணாகாது அசையாமல் உறுதி அதிகமாக செயல்படுவோம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அழைத்தவரோ உண்மை உள்ளவர் பரிசுத்தமாக இருக்கிறார் ஆவியாத்தும சரீரம் எல்லாம் குற்றமின்றி காக்கின்றார் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கி அவர் முடித்து விடுவார் சொன்னதை செய்து விடுகிறார் ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினால் ஆகும் சோர்ந்து நாமல் நன்மை செய்வோம் தீண்டாது எந்த தீங்கும் தீண்டாது எந்த தீங்கும் தீண்டாது பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே யாருக்கெல்லாம் நற்கரணி ஆண்டவர் அருகாமையில் நின்று பார்க்கணுமோ வாங்க பக்கத்தில் வாங்க குணமளிக்கிற ஒரு வழிபாடு இது விசேஷமானது இந்த கேமராவுக்கு முன்னாடியில் வந்துடாதீங்க வந்தீங்கன்னா ஓரமாக நிலை பக்கத்தில் வாங்க ஒரு 3-4 நிமிடங்கள் யாரை பக்கத்தில் வந்து ஆண்டவரை பார்க்கணும் தூரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு உங்கள் இடத்துக்கு நீங்கள் அமருங்கள் குணமளிக்கிற வழிபாடு பிரியமானவர்களே இதில் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது ஏனென்றால் நற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கப் போகிற ஒரு வழிபாடு ஆண்டவர் மட்டுமே உற்று நோக்கப் போகிறோம் இந்த வெள்ள நிறத்தில் வட்ட வடிவில் உண்மையாய் விசுவாசமாய் நம்பிக்கையாய் ஆரவாரமாய் பிரசன்னமாய் நம்பிக்கை தரக்கூடிய ஆவியானவரை தரக்கூடிய வல்லமையான இயேசு கிறிஸ்து இங்கே இறங்கி வரப்போகிறார் பக்கத்தில் வரவங்க வாங்க அங்கில அங்கிருந்து நின்று கொண்டோ நற்கரணி ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம் வல்லமையான இயேசு கிறிஸ்து இம்மட்டும் உதவின எபினேசர் என்று பாடியிருக்கிறோம் இனியும் நம்மை காக்கிறவராக தேவனே ஒளியும் மீட்பருமாய் இருப்பவரே யாருக்கு நான் அஞ்ச போகிறேன் அவரே என் வாழ்வின் பலனாயிருக்கிறார் யாருக்கு பயப்பட போகிறேன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசராக இருக்கிறார் ஆயனை போல நடத்துகிறவராக அபிஷேகம் செய்கிறவராக இம்மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது நம் ஆண்டருடைய விசுவாசம் ஆண்டருடைய கிருபை ஆண்டருடைய அருள் அனாதை சினாகத்திலே இழுத்து கொண்டு ஆண்டர் இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொருவரையும் இதோ அர்ச்சிக்கப் போகிறார் ஹாலேலூயா எல்லோரும் நம்முடைய 2 கரங்களையும் தலை மீது வைப்போமா கூச்சப்படாதீங்க பக்கத்தில் யார் நிற்பாங்க யார் பார்க்குறாங்க நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா நான் எவ்வளோ உத்தியோகத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா அதெல்லாம் இங்கெல்லாம் செல்லாது ஆண்டவர் முன்னாடி எல்லோருமே ஆண்டவர் முன்னாடி எல்லோருமே ஆண்டவர் முன்னாடி எல்லாருமே சரி சமம் ஆகவே எல்லோரும் யாருக்கெல்லாம் சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் வல்லமை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களை எல்லோரும் தலைமீது வச்சுக்கோங்க உச்சநாளிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா நோய் நொடிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்கப் போகிறார் பேய் பிசாசு பில்லி சூனியம் திருமண வரம் இல்லாதவர்கள் திருமண வரம் இல்லாத குழந்தை வரம் இல்லாதவர்கள் பிரச்சனை கடன் தொல்லை என்று ஏராளமான பிரச்சனைகளோடு இருப்பவர்களே
எல்லோரும் நம்முடைய இரண்டு கரங்களையும் தலை மீது வையுங்க. சொல்லி வாய் திறந்து இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசு வாய் திறந்து சொல்லு. கவலைப்படாத, கூச்சப்படாத, ஆண்டவர் முன்னாடி கூச்சப்படாதீங்க. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. எப்ப வருவீரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எப்ப வர போங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில், எப்ப வருவீ போற போறீங்க? வல்லமை தருகிற இயேசு கிறிஸ்து எப்ப வர போங்க? வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் உடலில இறங்குங்க. எப்ப வருவீங்க ஆண்டவரே? எப்ப என் வாழ்க்கை இருக்க போறீங்க? எப்ப வரப்போங்க? வாங்க, இன்றைய நாளில விடாமல் போக மாட்டோம், உங்களை தொடர போகிறோம். இயேசுவே வாங்க என்று கேளுங்க, கேளுங்க ஆண்டவர் கிட்ட கேளுங்க. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ கேளு, சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க. இயேசுவே சொல்லிட்டே இருங்க, விடாதீங்க ஆண்டவர், விடாதீங்க ஆண்டவர், சிக்கனை பிடித்துங்க. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். ஆண்டவரை பார்த்து, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். இயேசையா இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. இயேசையா இயேசுவே, இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. காலையிலே மதியானத்திலே இரவிலே ராஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே என் ராஜாவே, கண்ணீரோடு செவிங்க, பள்ளத்தாக்கின் லீலியே, என்ன வாழ வைக்க வந்து விடுத்தென்றலே, என்னை வாழ வைக்க பா வந்து விடுத்தென்றலே. கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க. இயேசையா வாங்காண்டவரே, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. ஆண்டவர் பாருங்க, கேளுங்க, கண்ணீரோடு செபிங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், என் பிரச்சனை நீங்கணும், என் கடன் தொல்லை நீங்கணும், எப்ப வர போறீங்க? இயேசையா ஆண்டவரே கேளு, விடாத இயேசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. நீங்க எப்ப தா வருவீரோ என்று சொல்லுங்க ஐயா. எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, இனிதய கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன். பாருங்க, உடலில் இருக்கிற எல்லா குறைபாடும் நீக்க போறார். அப்படியே ஜெபித்து கொண்டே இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்போமே. இயேசுவே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் பொண்ணை ஆசீர்வதிங்க, என் அப்பாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, வல்லமையான தேவனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஜெபங்கள்லாம் கேட்கணும். இயேசுவே முடியலப்பா, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முடியல ஆண்டவரே, உனக்கு தெரியுமே. வாசிக்கிறோமே எரேமியா புத்தகத்துல 15:15, எல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் போ வந்தா போதும், எப்ப வருவே, எப்ப வர போறீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கிற, நீ வந்தா போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் குடும்பத்துல நீ வந்தா போதும் இயேசுவே என்று நான் சொல்லுகிற போது, நீ வந்தா போதும் ஆண்டவரே. காலையிலே மதியானத்திலே, வாங்க எல்லா நேரத்திலே வாங்க, இரவிலே நடு சாமத்திலே, எல்லா நேரத்திலும் ஆண்டவரை அழைங்கணும். என் ராஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, இயேசுவே என் ராஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, என்ன வாழ வைக்க வந்து விடுத்தென்றலே, அப்பா என்ன வாழ வைக்க வந்து விடுத்தென்றலே. இயேசுவே நற்கருணை தேவனே,
ஏசையா வாங்க இயேசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா நீங்க எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா எப்ப வருவீரோ இயேசுவை எப்ப வருவீரோ இதயம் கதவை திறந்து நானும் காத்து நிற்கிறேன் 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ ஜோரா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. நல்ல கை தட்டுங்க. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. எரேமியா 15:15 என்ன சொல்கிறது? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூறுகிறீர். அப்புறம் எனக்கு உதவி செய்தலும். Praise the Lord. இந்த நான்கு வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். மனசில் ஒரு பாரம் இருக்காது, மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, நீர் என்னை அறிந்திருக்கிறீரே, என்னை நினைவு கூர்ந்தருளும், நீ என் கூட வந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. ஆகவே அந்த நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் நம்பிக்கையோடு கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை பெற. நம்மை நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள இறைவா எங்களுக்கு வரம் தாரம் என்று சொல்லி அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி இறைவனை மகிமைப்படுத்தும். இறைவன் துணை வேண்டி தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். முழந்தால் படியிடுவோம், மாண்புயிர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய தெருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பிரியமாக அனைவரும் வலது கரங்களை உயர்த்தி இறைவன் தருகிற இந்த இறுதி ஆசிரை நாம் முழுமையாய் பெறுவோம். உடனடியாக திருப்பலியை நாம் துவங்க இருக்கிறோம். அங்கு அனைவரும் தயாராகும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக வழியில் சிறப்பாக நன்றி திருப்பலியாக திருமதி லூர்து மேரி அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிறப்பாக ஜெபிப்போம். மேலுமாக புஷ்பா தமிழ் குழந்தை வரம் வேண்டி இந்த உன்னதமான திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு குழந்தையை தரும்படியாகவும் வேண்டுவோம். மேலுமாக இறந்த ஆன்மாவான அந்தோணி அம்மாள் அவருடைய ஆண்மிலை பாற்றுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலுமாய் நம்முடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், இறை மக்கள், நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிற அருட் சகோதரிகள், ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் இறைவன் இன்றைய நாளிலே முழுமையாய் தீர்த்து தரும்படியாக, பூர்த்தி செய்து தரும்படியாக, வரங்களையும் கொடைகளையும் தரும்படியாக வேண்டி இந்த பலியில ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வாழ்த்துதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்கு உரியவும் அது வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருள்வீராக, எங்களை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 58 இறை வார்த்தைகள் 9-14 முடிய. ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன்னிலை நண்பகல் போலாகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும்
நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீர் ஊற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து கிடைப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 32 முடிய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முடிய. அக்காலத்தில் சுங்குசுவாடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியமானவர்களே, கார்ட்லெஸ் மைக் தான் வாங்கினேன். நான் கார்ட்லெஸ் மைக் எடுத்துன்னு முன்ன வந்தேன் அப்படின்னா டைம் போயிடும். நீங்கள் போய்ட்டு மறுபடியும் 9:30 வேற வரணுமா? இல்லை, அதனால் நேரம் இல்லாததை கருதி நான் இங்கிருந்தே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிரப்போகிறேன். பிரியமானவர்களே, எங்கே போனாலும் இந்த பாட்டு பாடுறது உண்டு. எங்கே போனாலும் நான் பாடுவேன்.
இங்கே ஒன்றும் பாடவே இல்லை. அதனால் இந்த பாட்டை நான் பாடலான்னு ஒரு ஆசை. என்ன மோனி, மோனிக்கு தெரியும் நான் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு. ஆண்டவருடைய அன்பை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக இன்னும் நம்முடைய இதே பிரசங்கத்தை தான் ஆலந்தூரில் வச்சேன். பிரசங்கம் இல்லை, இந்த தொடக்கமே அப்படி தான். பிரசங்கம் வேறு வைக்க போகிறேன். இந்த தொடக்கம் தான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். எல்லா மதத்தில் இருக்கிறவரும் அறிந்திருக்கிறார்கள், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்களை தவிர. எல்லாரையும் சொல்ல முடியாது, மடிமாக சொல்கிறேன். வார்த்தை மடி எங்களுக்கும் சேர்ந்து, அருட்சந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து சொல்கிறேன். எல்லாரையும் சொல்ல நான் பொதுவாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்கள், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்களை தவிர. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்நேரம் நாம தான் வந்து பழையனா ஆண்ட இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலிருந்து வந்த ஒரு சபை, கத்தோலிக்க திரு அவை. ஆனால் ஆண்ட இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அதிகமாக உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா ஃபாதர் என்ன வந்து என்ன ஒரு மாதிரி சொல்லுங்கிறாரு என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லாரையும் சொல்லவில்லை, பொதுவாக கத்தோலிக்க திரு அவை அறிந்திருக்கிற ஆண்ட இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்கள் அதிகமாக அறிந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாட்டு சொல்லும். கோச்சிக்காதீங்க, சினிமா பாட்டு பாடுறேன்ட்டுன்னா கோச்சிக்கிப்பீங்க. நல்ல பாட்டு தான், அதனால தான் பாடுறேன். நல்ல வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால தான் பாடுறேன். எப்படி பாருங்கள், அந்த பாடல் பாருங்கள். நம்முடைய தியாலஜி, நம்முடைய இறையல் தான் சொல்லுது. ஜெய்பி படம் பார்த்துருக்கீங்களா? என்ன பாட்டு பாட போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நேரம் என்ன பாட்டு, சீக்கிரமாக முடிச்சிடு. ஏம்மா பொல்லாதவா, அது ஏதோ சொல்லுது அம்மா, புரியல எனக்கு. தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். அப்புறம் பாட்டு தெரியுமா எனக்கு, மறந்து போச்சு பாட்டு. இந்த ரெண்டு ஒரு தாயில் தான் வருது, அதுக்கப்புறம் வரமாட்டுது. தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். அப்புறம் மறந்துச்சு, சொல்லி எடுத்து கொடுங்களேன். ஆ அம்மா எடுத்து கொடுங்கம்மா, மறந்துச்சுமா. யாருன்னா தெரியுமா எனக்கு, தெரியல, மறந்துச்சு, அது உண்மையாகவே மறந்துச்சு, அதனால தான் கேட்குறேன். அப்புறம் அடுத்த வரி நான் வந்து அடுத்த வரி வந்துச்சு சொல்லி பாடிடலாம் ஈஸியாக. ஆ ஏம்மா என்னம்மா அப்படியே நடிக்கிறீங்க, அப்படியே தெரியாத போலா. ஐயோ சரி, அந்த வரி மறந்துச்சு, நானே உண்மையிலே மறந்துட்டேன், அதை தான் கேட்குறேன். நிறைய இடத்துல பாடுறேன் நீக்கி, நான் பார்த்து உங்களுக்கு பாடும்போது மறந்துச்சு. அப்புறம் இது ஆ ஓகே. தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், வரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நானும் இங்கு இல்லை. அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பினேன் முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீர். அடுத்த வரி ரொம்ப முக்கியம். நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. யாருடைய தியாலஜி இது, யாருடைய வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். கடைசியில் அன்பால நீ ஒன்று சேர வேண்டும், யார் சொல்றது? அன்பால நம்ம எல்லாம் ஒன்றும் சேரணும், யார் சொன்னது? யார் சொன்னது? நம்மளை தவிர மற்ற எல்லாருக்கும் தெரியும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ். பார்த்தே தெரில வர, அன்பால ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு யார் சொன்னதுன்னு கேட்டால் தெரில. அதான் கத்தோலிக்க திருச்சபை, அதான் நாம, நானும் தான் அதில் இருக்கிறேன். ஃபாதர் பார்த்தீங்களா, அன்பால நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அவன் ஏற்றிருக்கிறான் அந்த ஆள். நம்முடைய தாளிச்சு நாம் பல நேரங்களில் பிரியமானவர்களே சாத்திர சம்பிரதாயங்களை பிடித்துக் கொள்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட. நல்ல வார்த்தை சொல்லுங்க, ப்ரைஸ் தி லார்ட. சாத்திர சம்பிரதாயங்களை பிடித்துக் கொள்கிறோம், இறையலை மறந்து விடுகிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, நாம் அதான் நான் நற்கரணை ஆராதனையே கூட சொன்னேன், நாம் நிறைய உடைகளை கிழித்து கொண்டு வருகிறோம், இதயத்தை மறந்து விடுகிறோம், உடைகளை கிழிக்கிறோம். சூப்பரா அப்படி நீட்டா பண்றோம், பயங்கரமா பர்ஃபெக்டா நம்முடைய போல யாரும் செய்ய முடியாது. எல்லா ப்ரோக்ராம் எடுத்துக்கொள்ளுங்க, பர்ஃபெக்டா செய்வோம். என்ன பிரயோஜனம்? நல்லா தேர் அலங்கரிப்போம், பயங்கரமா அலங்கரிப்போம். பூசணி நடந்துருக்கோம், தேர் அலங்கரிச்சிருப்போம் திருவிழா டைம்ல. என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? பிரைஸ் லோ,
Praise the Lord. Praise the Lord. இப்போ நான் நற்செய்திக்குள்ள இதை கனெக்ட் பண்றேன். பாருங்க லேவி புனித மத்தேயு ஆண்டவர் அழைத்த உடனே, இப்போ நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அழைத்த உடனே தனக்கு சொந்தமான வேலையை, நிறைய சம்பளம் நிறைய காசு சம்பாதிக்கிற அந்த வேலையை உதறிவிட்டு தள்ளிவிட்டு இதயத்தை மாற்றிக்கொள்ள ஆண்டவரை தேடி ஓடி வருகிறார். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா? லேவி அந்த சுங்கசாவடியில் உட்காந்து வரி தண்டுபவர், எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா? நீ நான் விட்டு வருவோமா ஒரு வேலையை ஆண்டருக்கா நர்சேதி பறை சாட்டணும் அப்படின்னு வாங்கப்பா, வாங்க லே பிரீச்சர்ஸ் குரூப்பில் சேரணும், வாங்க கரிஸ்மாட்டிக் குரூப்பில் வாங்க அப்படி என்ன வருமா? வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இதை பண்ணணும் என்ன வருமா? ஆனால் புனித மத்திய லேவி அவர்கள் ஆண்டவரை என் பின்பற்றி வா என்று அழைத்த உடனே உடனடியாகவே ஓடுகிறார். இப்போ நான் சொல்ல போகிறேன் இறை வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் இந்த வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இறைவனுக்கு இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். மடிமாக அறிவிக்கிறேன், இறைவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். தள்ளி போடாதே, ஆண்டவர் சொல்கிறார் தள்ளி போடாத, பார்த்துக்கலாம்னு சொல்லாத. இந்த தவ காலத்தில் அதை தான் பின்பற்றினோம். இன்னைக்கு நோன்பு இருக்க முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நோன்பு, இன்னைக்கு டயர்டாக இருக்குது, பைபிள் வாசிக்க முடியல, நாளைக்கு வாசிக்கலாம். ஓஹோ கடது கடை இன்னைக்கு வாசிக்கலாம். தள்ளி போடாதே, நீ நாளை என்று போடுகிறாய் என்றால் சாத்தானுக்கு பதில் சொல்கிறாய், இன்று என்று சொன்னாய் என்றால் இறைவனுக்கு பதில் சொல்கிறாய். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். இறை பார்த்து வாசிக்கலாமா? இறை பார்த்து வாசிக்கலாமா? சீராக்கின் ஞான புத்தகத்தில், சீராக்கின் ஞான புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை நான் சொல்லிட்டு சீர்மா முடிச்சிடுறேன். சீராக் ரெண்டே ரெண்டு இறை வார்த்தை. சீராக் ஞான புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை நான் வாசிப்பீங்களா? நானே வாசிக்கிறேன். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாத, நாள்களை தள்ளி போடாத, ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும், அவர் தண்டிக்கும் காலத்தில் நேதே நீயும் நானும் அழிந்து போகுவோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். மறுமாக சொல்கிறேன், ஆண்டவரிடம் திரும்பி செல்வதற்கு காலம் தாழ்த்தாதே, நாள்களை தள்ளி போடாதே. அதான் சொன்ன, இறைவனுக்கு இன்று சாத்தானுக்கு நாளை. அந்த வார்த்தை அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கு இன்று சாத்தானுக்கு நாளை. நாள்களை தள்ளி போடாதே, இறைவனிடம் திரும்பி வருவதற்கு காலம் தாழ்த்தாதே. அதே போல ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை, ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளிப்பேன், பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். சாரி, என் கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு. இன்றே மீட்பு, நாளை போடாத. நாளை இருப்புமா? நான் இருப்பனா தெரியல. நாளை எப்படி வாழ்க்கை மாறும் தெரியல. நாளை எப்படி என் வாழ்வை நான் அமைக்க போகிறேன் தெரியல. இன்றே மீட்பு, இதே தகுந்த காலம், இதை தவிர வேறு ஒரு காலம் இல்லை. இன்று சரியான நேரம், இன்று சரியான நாள். தள்ளி போடாதே, இறைவனுக்கு இன்று என்று சொல், சாத்தானுக்கு நாளை என்று சொல். வாழ்வு சுகமாய் போகும், சுகமாய் மாறும். வாழ்வை இன்னும் ஆண்டவருடைய பக்கத்திலே நாம் எடுத்து செல்வோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஆகையின் அருமையான சகோதர சகோதரி, இன்றைய நாளிலே சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நம் சிலுவை பாதையை ஜெபிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் அப்புறம் மாற்றுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு மீட்பே கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தார்னா உயிர்ப்பு கிடையாது. ஆண்டவர் தள்ளி போட்டிருந்தார் அப்படின்னா, கொஞ்சம் காலம் தாழ்த்திருந்தார் என்றால் அவர் இறைவனாக இருந்திருக்க முடியாது. ஆகவே இந்த நாள் இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாய் வேண்டுவோம், சிறப்பாய் மன்றாடுவோம். இறைவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கிறது, அதை உணர்வோம், தயாரிப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணை பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புருஷிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கைகளின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் புகழ்ச்சி வழியை ஏற்றருளவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளாலும் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கு மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றே. வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. மாணவர்களே, முழங்கால் படியிட்டு தூய ஆவியானவர் இந்த பலிபீடத்திலே இறங்கி வருவதை நம்முடைய ஒவ்வொருடைய இதயத்தையும் இறைவன் ஊடுருவ தூய ஆவியான நம்மை குடிகொள்ள ஜெபிப்போமா.
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி புனிதர்களோடு எனக்கு வரமருளும். ஆமென்.